அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான ஒரு அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில எப்படியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் மேலும் ஆடி மாத செவ்வாய்க்கிழமைக்கு என்னதான் அப்படி சிறப்பு இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதம் அப்படிங்கிறது பெண் தெய்வங்கள் மற்றும் கிராம தெய்வங்களை வழிபாடு செய்வதும் திருவிழாக்கள் நடத்துவதும் அப்படிங்கிறது ஆடி மாதத்திற்கே இருக்கக்கூடிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு ஆன்மீக மாதம் இந்த மாதத்துல வரக்கூடிய ஆடி செவ்வாய்க்கிழமைகள் சிறப்பான தினங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பது மற்றும் வழிபாட்டு முறைகள் பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகள்ல அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பிறகு வீட்டையோ அல்லது பூஜை மட்டுமாவது நீராள கழுவி சுத்தம் செய்து கொள்ளலாம் பிறகு பூஜை அறையில் இருக்கக்கூடிய அத்தனை இறைவனின் படங்களுக்கும் பூக்களை சமர்ப்பிப்பது நல்லது ஏதேனும் பழங்களோ அல்லது பாலையோ நம்ம வாங்கி இறைவனுக்கு நெய்வேதமாக கொடுத்து வணங்குவது நல்லது இது செய்த பிறகு இரண்டு குத்து பஞ்ச தீப எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் ஊற்றி திரிப்போட்டு விளக்கேற்றி இரு குத்து குத்துவிளக்குகளையும் இருபுறமும் வைத்துவிட்டு சாம்பிராணி கொளுத்தி அந்த புகையை பூஜை அறையில் முழுவதும் இருக்குமாறு வைப்பது இன்னும் நல்லது இது பூஜை அறையில் மட்டும் இல்லாமல் நம்ம வீடு முழுவதும் பரவச் செய்வது இன்னும் சிறப்பானது இப்போ நம்மளுடைய பரம்பரையின் குல தெய்வத்தை வணங்கி பிறகு இந்த ஆடி நாம் வழிபட வேண்டிய வழிபட இருக்கக்கூடிய இறைவனை வேண்டி அன்றைய தினம் முழுவதும் ஏதே எதுவும் உண்ணாமல் உபவாசம் இருந்து வழிபடுவது இன்னும் நல்லது இறைவனுடைய ஆசிகளை பெற்றுத்தரும் இது சிறப்பான விரத முறையாக இருக்கும் நாம் எத்தனையோ விரத முறைகளை கடைபிடித்தாலும் ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளை கடைபிடிப்பது மிக மிக நல்லது அதிலும் குறிப்பா பெண்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது மிகவும் சிறப்பானது இந்த தினத்தில் உண்ணாவிரதம் இருப்பது உடலுக்கும் மனதுக்கும் நன்மையை கொடுக்கும் என்றாலும் முழு தினமும் நாம் உண்ணாமல் இருந்து நோன்பு இருக்க முடியாதவங்க இந்த தினத்தில் பழங்கள் மற்றும் அல்லது பாலையோ உணவாக எடுத்துக்கொள்வது சிறப்பானதாக இருக்கும் அதில் ஒன்றும் தவறு கிடையாது சாதாரண உணவுகளை உண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறவங்க நாம் இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் காலை இறைவழிபாட்டை முடித்த பிறகு உண்ண தொடங்கலாம் இப்படி ஆடி மாத செவ்வாய்க்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகள் அனைத்துமே இறை வழிபாடு மற்றும் விரதங்களுக்கு ஏற்ற நாள் தான் இதனால் இந்த நாளை நம்ம கடைபிடிப்பது நல்லது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது நவ கோள்களில் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் கொண்ட நாள் கொண்ட நாளாக இருக்குது மேலும் இந்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் மற்றும் எந்த ஒரு பெண் தெய்வத்தையும் விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாக தான் செவ்வாய்க்கிழமை நாட்கள் அமையுது குறிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடுகளில் இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் மேற்கொள்வது நல்லது நாம் இந்த கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபட்டு விரதம் இருக்க விரும்பினால் அந்த முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்கள் அல்லது பாடல்களை பாடி வணங்கி பிறகு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கோ அல்லது சன்னதிக்கோ சென்று வணங்கலாம் இந்த ஆடி செவ்வாய்களில் இப்படி விரதம் இருந்து வழிபடுவதால் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் கொண்டவங்களுக்கு அந்த தோஷத்தின் கேடான பலன்கள் நீங்கும் இந்த ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் அம்மனுக்கு விரதம் இருக்கிறவங்க வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றிய பிறகு அம்மனுக்கு உரிய மந்திரங்களை கூறி வணங்கி பிறகு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று வணங்கலாம் இதனால் எல்லோரையும் காக்கக்கூடிய தாயான அம்மனுடைய மனம் குளிர்ந்து நமக்கு ஆரோக்கியம் மேம்படும் திருமணம் புத்திர பேரு தாம் தாமதமாகக்கூடியவங்க இந்த ஆடி மாத செவ்வாய்கிழமைகளில் வழிபாடுகளை மேற்கொண்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் கடன்கள் தீரும் மற்றும் எல்லாவித வளங்களும் உண்டாகும் அப்படிங்கிறதால ஆடி மாத செவ்வாய்க்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது ஆண் பெண் பாகுபாடு இல்லாம அனைவருமே மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான விரத முறையாக தான் இருக்கு இதே போல முக்கியமாக பெண்களுக்கு இந்த ஆடி மாத செவ்வாய்க்கிழமை மூலமா சொல்லப்படுவது என்ன அப்படின்னா பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளிப்பது சிறப்பானதாக இருக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மஞ்சள் தேர்த்து குளித்து பிறகு மாரியம்மனை வணங்குவது நல்லது இதற்காக காலை மற்றும் மதியம் அப்படின்னு இரண்டு வேலைகள் விரதம் இருந்து மாலை நேரத்தில் சுற்றுண்டி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அவ்வப்போது பெண்கள் வேப்பிலையின் ஒரு இலையை உண்டாலும் மேலும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க வேப்பிலை அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் அறிவியல் காரணங்கள் ரீதியாகவும் மிகவும் சிறப்பானது அப்படிங்கிறதால தான் இந்த ஆடி மாதத்தில் முக்கியமாக குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பொருட்களான கூழ் எலுமிச்சம்பழம் வேப்பிலை இது போன்ற பயன்படுத்துவாங்க இப்படி இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்கக்கூடியவர்களும் இந்த வேப்பிலையை உண்டு விரதம் இருப்பதும் நல்லது மாலை நேரத்தில் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று மஞ்சள் அபிஷேகம் செய்து வந்தால் அதிகமாக சிறந்தது அதிகமாக நல்லது கிடைக்கும் இது மட்டும் இல்லாம செவ்வாய் என்றாலே செல்வம் அழகு அழகு முருகன் என இப்படி எதை வேண்டுமானாலும் நம்ம சொல்லலாம் இந்த விரதம் இருப்பதால் கடாட்சம் அதிகரிக்கும் குழந்தை வரம் கிடைக்கும் திருமண வரம் அமையும் சுமங்கலி பாக்கியம் உண்டாகும் மேலும் ஆடி மாதம் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்று பெண்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த விரதத்தை ஔவையார் விரதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலம் தொட்டு இந்த பழக்கம் இன்று வரைக்கும் நடைமுறையில இருந்து வருது மேலும் ஆடி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையில சக்தி அம்பிகையையும் அந்த அவளுடைய மைந்தனான முருகப்பெருமானையும் மனதார வழிபடுவது நல்லது அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து அருளும் பொருளுமாக வா வழங்குவாங்க நமக்கு அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பா இந்த செவ்வாய்கிழமை நாட்கள்ல கந்த சஷ்டி கவசம் படிப்பது இன்னும் நல்லது இப்படி நாம படிப்பதால நம்மளுடைய வாழ்வு சிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அம்பாலும் அந்த கந்த பெருமானுக்கும் உரிய நாட்கள் தான் அம்பாளுக்கு உரிய நாள் அப்படினாலும் கந்த பெருமானுக்கு உரிய நாள் அப்படின்னாலும் ஒரே விரதம் தான் இந்த விரதத்தை கடைபிடிப்பதாலேயே நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் இந்த நாள்ல சக்தியையும் சக்தி மைந்தனான கடவுளையும் ஒரு சேர வழிபாடு செய்யலாம் செவ்வாய்கிழமை என்பதை ஆகா செவ்வாய்கிழமை நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மிகவும் நல்ல நாள் தான் செவ்வாய்க்கிழமையில் மங்களகரமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் மங்கள வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய் பகவானை மங்கள காரகன் அப்படின்னு அழைக்கும் பழக்கம் இருக்கு செவ்வாய்க்கிழமைகளில் நாம அதிபதியான முருகக்கடவுளை வணங்கி தொழுதோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கும் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கான முக்கியமான நாளை இந்த நாள் தான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே விசேஷம் நிறைந்த ஒரு தான் பார்க்கப்படுது செவ்வாய்க்கிழமை மிகவும் மகிமை மிக்கது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் ஆடி மாத செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மிக மிக நல்லது முருகனுக்கு உகந்த எலுமிச்சை சாதம் இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் நெய்வேதியமாக நம்ம படைத்து வழிபடுவது மிக மிக நல்லதாக அமையும் மேலும் நமக்கு மங்களகரமான வாழ்வை தந்திட இது போன்ற விஷயங்களில் நாம் ஈடுபடலாம் மங்காத செல்வம் அடித்துடுவான் அந்த முருகப்பெருமான் பெருமான் அப்படிங்கிறதுக்காக ஆடி மாத செவ்வாய்கிழமையை தவறு விடாமல் கடைபிடிக்கலாம் இதே போல் ஆடி செவ்வாய்க்கிழமையில் அம்பாள் வழிபாடு சக்தியை கொடுக்கக்கூடியதாகவும் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் அம்பாளுடைய படங்களுக்கு அரளி முதலான செந்நிற மலர்கள் சூட்டி விளக்கேற்றி வழிபடலாம் அம்பாள் துதியை நம்ம சொல்வது இன்னும் சிறப்பானதா அமையும் இது மட்டும் இல்லாம கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வாள் அந்த அம்பிகை மேலும் துக்கத்தை எல்லாம் போக்கி விடுவாள் தேவி அப்படின்னு நாம் மனதார நினைத்து வழிபடுவதே இங்கு முக்கியமானதா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம மனக்குழப்பத்தில் இருந்து விடுபடுவதற்காகவும் மேலும் அந்த மகாசக்தியை வழிபடலாம் இதுவரை தடைப்பட்டு கொண்டிருந்த பொருள் சேர்க்கையை நிகழ்த்தி தந்தருள்வாள் அந்த அன்னை அப்படிங்கிறது இந்த ஆடி மாத செவ்வாய்க்கிழமைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு ஆடி மாத முதல் செவ்வாய்க்கிழமையில கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உயர்த்திடுவார் அந்த அம்மை மேலும் கந்த பெருமானையும் சக்தியையும் வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எப்போதுமே ஏற்றம்தான் அப்படின்னு சொல்லலாம் இப்படியாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்பான அம்மனுடைய வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக இந்த செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஆடி மாதத்தை கண்டிப்பாக நாம் தவற விடாமல் கொண்டாடி வந்தோம் அப்படின்னா அதற்கான பூஜைகளை மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பலரும் பல நாளாக நிறைவேறாத கடமைகளும் பல நாளாக நிறைவேறாத ஆசைகளும் கூட இந்த செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கடைபிடித்து வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால மிகவும் சிறப்பான நாளாக இந்த செவ்வாய்க்கிழமை இருக்கு இதனால் நாம் தவற விடாமல் முதல் செவ்வாய்க்கிழமையை நம்ம வீட்டு பூஜை அறையில் இருந்தே வழிபடுவது அனைவருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதே போல இந்த ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில நீங்க எப்படி உங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ஆடி மாத முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எப்படி வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற பயனுள்ள தகவல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில் மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்